வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் அப்படிங்கிற பிளானில் நான் இது வந்து பார்த்திங்கன்னா எழுதியிருக்கேன். ஸோ லீவ் டைமில் நீங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். லீவ் டைமில் நீங்கள் 7 மணிக்கு எழுந்துக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு 7 மணி வந்து ரொம்ப கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்தீங்கன்னா காலையில் கூட ஒரு ஸ்டடி செஷனை வந்து இன்க்ளூட் பண்ணிவிட்டு நைட்டு வந்துட்டு சீக்கிரமாக நீங்கள் முடிச்சுட்டு உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறதோ நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது 7 to 8 நம்ம காலையில் எழுந்து ரொட்டீன் ஒர்க்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஒரு ரிலாக்ஸ்டு மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேவா? லைக் சண்டேனா உங்கள் ஃபேமிலி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படி கதை பேசிட்டு அந்த மாதிரி. அண்ட் 8 மணிக்கு நம்மளோட ஸ்டடி செஷனை வந்து துவங்க போகிறோம். 8 to 9 1 மணி நேரம் ஸ்டடி செஷன் நம்பர் 1 சப்ஜெக்ட் நம்பர் 1. ஸோ உங்களுக்கு ஏதாவது மனப்பாடம் பண்ணும் செய்யுள் இங்கிலீஷில் போயும் அந்த மாதிரி மெமரி பண்ணுற விஷயங்கள் இருக்குன்னா அதை வந்துட்டு காலையில் எழுந்து ஃபர்ஸ்ட் ஸ்டடி செஷனில் இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இல்லை டிஃபிகல்ட்டானது இப்போ உங்களுக்கு கஷ்டமானது ஏதாவது இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசிக்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னா அது வந்து இன்க்ளூட் பண்ணலாம். ஏன்னா காலையில் ஒரு நல்ல தூக்கத்துக்கு பிறகு நம்மளோட பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரிஃப்ரெஷ்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம கரெக்டாக பயன்படுத்தி இந்த மாதிரியான ஒரு சூப்பரான ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நம்ம மெமரி பண்ண வேண்டியது டிஃபிகல்ட்டாக இருக்கிறது அதெல்லாம் படிச்சுக்கலாம். ஸோ 1 hour படிக்க போகிறோம். அண்ட் 9 to 10 அகெயின் 1 hour நான் வந்து பிரேக் கொடுத்துருக்கேன். 1 hour படிக்கிறது 1 hour பிரேக், ஃபுல் டே அப்படி இருக்காது. பட் இது வந்து எதுக்குன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு சாட்டர்டேஸில் இல்லாமல் சண்டேஸ்லேயும் உங்களுக்கு இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஏன்னா சண்டேல வந்து கொஞ்சம் அப்பப்போ நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி 10 to 11 ஒரு மணி நேரம் நம்ம வந்து சப்ஜெக்ட் நம்பர் 2 படிக்க போகிறோம். அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சயின்ஸு இல்லை ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் நீங்கள் என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கு சம்மந்தமே இல்லாத சப்ஜெக்டை 2வது எடுத்து படிங்க. அப்போ தான் ஒரு வெரைட்டி கிடைக்கும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு வந்து வெரைட்டி வந்து பிடிக்கும். ஸோ நான் வந்து இங்கே ஃபிசிக்ஸ் சொல்லியிருந்ததுனால எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் எடுத்திருக்கேன், ஒரு லாங்குவேஜ். அடுத்து 1 hour படிக்கிறோம். 11 to 11:15 பிரேக்கு, ஓகேங்களா? அப்புறம் 11:15 to 12:15 அகெயின் ஒரு மணி நேரம் சப்ஜெக்ட் நம்பர் 3, அது வந்து மேக்ஸ், சரிங்களா? அகெயின் இந்த சப்ஜெக்ட்லாம் நான் கொடுத்துருக்கிறதா நீங்கள் படிக்கணும்ன்ட்டு இல்லை, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 12:30 to 12:30 பிரேக்கு. 12:30 to 1:30 சப்ஜெக்ட் நம்பர் 4 பாட்னி வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். 1:30 to 3:30 ஒரு குட்டி பெரிய பிரேக்கு, லஞ்ச் பிரேக், ப்ளஸ் நீங்கள் நல்லா சில் பண்ணிக்கலாம். ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஃபோன் நோண்டுறது, கேம் விளையாடுறது, டிவி பார்க்குறது, யூடியூப் பார்க்குறது, ஸ்டடி வித் பின்கி வீடியோஸ் பார்க்குறது, எனி திங். அண்ட் மேபி நீங்கள் நாப் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து பவர் நாப் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மத்தியானத்தில் வந்து காலவரிலேருந்து ஒரு 1.5 hours தூங்கினோம் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து நல்லா ஒர்க் ஆகும், மெமரி வந்துட்டு பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து 3 to 4:30 அது வந்து நான் தமிழ் அப்படின்னு போட்டிருக்கேன். நீங்கள் ஈஸியும் படிக்கலாம், டிஃபிகல்ட்டும் படிக்கலாம், உங்களோட விருப்பம். அடுத்து 4 to 5 ஒரு டீ காஃபி பிரேக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அடுத்து 5 to 6 அகெயின் 1 hour சப்ஜெக்ட் நம்பர் 6 கெமிஸ்ட்ரி. அண்ட் 6 to 6:30 பிரேக், 6:30 to 7:30 மறுபடியும் 1 hour வந்து சப்ஜெக்ட் நம்பர் 7 ஜுவாலஜி. தட்ஸ் இட். ஆஃப்டர் 7:30 யுவர் விஷ், உங்களோட விருப்பம், என்ன வேணால் நீங்கள் பண்ணலாம். ஃபர்தராக படிக்கலாம், இல்லை ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், டிவி பார்க்கலாம், விளையாடலாம், என்ஜாய் பண்ணலாம். இதன் மூலமா நம்ம எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணியிருக்கோம் வீக்கெண்டில். வீக்கெண்டில் நமக்கு ஃபுல் டே இருக்கிறதுனால டெய்லி டைமில் நம்ம ஸ்கூல் போயிட்டு வரோம், நம்ம கையில் இருக்கிற டைம் கம்மி. அதனால நம்ம 3 subjects வந்து எக்ஸாம்பிளுக்கு ரஃபாக சொல்லியிருந்தேன். பட் வீக்கெண்டில் ஃபுல் டே நம்ம கையில் இருக்குது, அதனால எல்லா சப்ஜெக்டும் கவர் பண்ணுற மாதிரி நான் ஷேர் பண்ணிக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு 1, 2, 3, 4, 5, 6 and 7 சப்ஜெக்டும் கவர் பண்ணிட்டோம். அண்ட் 7 hours நம்ம படிச்சிருக்கோம் வித் பிரேக்ஸ். ஏன்னா பிரேக் இல்லாமல் நம்ம வந்து படிக்கிறதும் இல்லை, அட் த சேம் டைம் நம்ம நல்ல ஒரு ரெஸ்டிங் டைமும் கொடுத்துருக்கோம், சில் டைம் கொடுத்துருக்கோம். அண்ட் ஆல்சோ மத்தியானத்தில் தூங்குறதுக்கான டைமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதனால உங்களுக்கு ரிலாக்ஸ்டு ஸ்டடி செஷனாக இருக்கும் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் படிக்கலாம். படிக்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கணும்ன்ட்டு அவசியம் இல்லை, ஈஸியாக படிக்கலாம், ஜாலியாக படிக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேட்டர்னை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல ஒரு ரஃப் ஐடியா. இதுவே நீங்கள் சண்டேயில் 7:30 பிறகு, 7:30 உங்கள் ஸ்டடி செஷன் முடிச்சிட்ட பிறகு அடுத்த வீக் உங்கள் ஸ்கூல் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேட்டடாக ஒரு இன்ஸ்பைரிங்காக இருக்கிறதுக்கு நம்ம சேனல் வீடியோ பார்க்கலாம்.